இல்லை ரிலீஸ் மாதிரி தான் இருக்கு. வர எல்லாமே ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. தேட்டருக்காரங்களே சொல்கிறாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் தேட்டர் இப்போ நீ தான் ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை, ரொம்ப சூப்பராக இருந்தது. 20 வருஷம் இல்லை, இன்னும் 200 வருஷம் ஆனாலும் தளபதியோட கில்லி படம் ஃபர்ஸ்ட்ல தான். ரொம்ப நாள் ஆசை கில்லி வந்து ரீ ரிலீஸில் பார்க்கணுன்ட்டு ஆசை நிறைவேறிடுச்சு. இந்த படத்தை தேட்டரில் பார்க்கவே இல்லை, இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறேன் இந்த படத்தை. எல்லாமே ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. தேட்டருக்காரங்களே சொல்கிறாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் தேட்டர் இப்போ நீ தான் ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை, ரொம்ப சூப்பராக இருந்தது. 20 வருஷத்துக்கு அப்புறம் தளபதி ஒரு சின்ன வயசு தளபதி பார்க்குறோம், எப்படி இருக்கு? இப்பயுமே தளபதி அதே மாதிரி தான் இருக்காரு. கிளியில் நாங்கள் இப்போ எப்படி பார்த்தோமோ இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்காரு. எந்த சேஞ்சுமே இல்லை தளபதி கிட்ட. ஓகே, த்ரிஷாவோட ஆக்டிங்ல எப்படி இருந்தது? தளபதி இஸ் மாஸ், ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே. பட சூப்பர் சூப்பர் சூப்பர், அருமையாக. 20 வருஷம் இல்லை, இன்னும் 200 வருஷம் ஆனாலும் தளபதியோட கில்லி படம் ஃபர்ஸ்ட்ல தான். தலைவர் ரொம்ப பாராட்டவியா. மிஸ் பண்ண படம் வந்து பார்த்துட்டேன், தரமா இருக்கு. ரொம்ப நாள் ஆசை கில்லி வந்து ரீ ரிலீஸ்ல பார்க்கணுன்ட்டு ஆசை நிறைவேறிடுச்சு. 20 வருஷம் தளபதி பார்க்கும்போது எப்படி இருந்தது? சேம் ஃபீலிங்ஸ்ங்க. ரீ ரிலீஸ் சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுங்களா? சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருக்கு. அதே சேம் தான் நல்லா இருக்குது. நாங்க அந்த தளபதி இப்ப நாற்பத்தி எட்டு வயசு ஆகுது. அந்த வயசு பாக்குறது இந்த வயசு டிஃபரன்ஸ் இருக்கு. நல்லா இருக்கு. நான் அதே சேம் சூப்பரா இருக்கா. பெங்களூர்ல பாத்தீங்க, இப்ப படத்தை பார்த்தீங்களா? படத்தை நல்லா இருக்குது. இப்ப வந்து அது அந்த வயசு கரெக்டா தான் இருக்கு. அதே மாதிரி தான் இருக்கிறாரு. இளமை ஒண்ணும் அவருக்கிட்ட ஒண்ணு போகல. இப்ப அடுத்த தமிழக வீட்டுக்கு தலைவராகிட்டாரு எங்களுக்கு. எல்லாருக்கும் ஓட்டு போட்டோம். அடுத்த
இல்ல இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் இந்த படத்தை அதே புது படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் வேற லெவல் என்ஜாய்மென்ட் டான்ஸ் என்ன மாதிரி செம்மையா இருந்துச்சு பிரதர் உங்க டிவிக்கு தியேட்டர் எஃபெக்ட் எப்படி இருந்துச்சு பாக்கும்போது டிவிக்குனா ஒரு நார்மல் டிவி பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு ஆனா இங்க பாக்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு செம்மையா இருந்துச்சு பயங்கரம் எல்லாரும் சீட்ல உட்காரவே இல்ல டான்ஸ் தான் பயங்கரமா ஒவ்வொரு பாட்டுக்கு டான்ஸ் தான் எந்த சீன்ல தான் கொஞ்சம் படம் ஃபுல்லா எடுத்துட்டாங்களா படம் ஃபுல்லா எடுத்துட்டாங்க எந்த சீனா அந்த கிளைமேக்ஸ் சாங் வரும்ல கில்லி சாங் வரும்ல அந்த ரைடு வரும்போது அந்த சீனே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சமையல் பாலாஜி தலைவர் தான் வேற லெவல் தள்ள படம் டச்சு மன மர பரமா இருக்கும் எல்லாம் தூக்கி சொல்லுவேன் சிக்கமா இருக்காங்க புது சலிக்காதுங்க உண்மையவே வந்து ஒரு 18 வருஷம் வந்து எப்படி வந்து ஒரு ரியலா வந்து ஒரு புது படம் பார்த்தோமோ அதே மாதிரி வந்து அந்த ஃபீல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து மூவ்மெண்ட் எல்லாம் நல்லாவே இருந்தது அந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த தியேட்டர் வந்து மியூசிக்லாம் நல்லா கொடுத்துருந்தாங்க பழைய காலத்து நான் போயிட்டேன் புது படம் மாதிரி இருக்குதுங்க ஏன்னா எனக்கு வந்து என்னென்னா ஒரு மைண்ட் செட் கூட சின்னதாக வந்து எங்கேயுமே வந்து நான் நவரும் இல்லை எதுவுமே பண்ணல செல்லு கூட கையில் கூட எடுக்கல ஏன்னா ஃபுல் என்னுடைய வந்து ஃபோக்கஸ் கூட எல்லாமே படம் ஒரு புது படம் வந்து ரியலாக வந்து பண்ணாங்கன்னா எப்படி இருக்குமோ ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்குமோ அதே மாதிரி வந்து நல்லா இருந்தது எல்லா மூமெண்ட்டும் நல்லா சூப்பர் கண்டிப்பாக நினைக்கணும் நல்லா சூப்பராக இருக்கும் ஐயோ வேற லெவலாக இருந்தது அவர் ஏன்னா அவருடைய ஆக்ஷன் எல்லாமே வந்து ஏன்னா அவர் சொல்ல தேவையில்லை
ஆனா இப்ப பாக்கும்போது தியேட்டர்ல பாக்கும்போது அவ்வளவு அருமையா இருந்தது. ஆனா நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க. பர்టిక్యులர் அந்த சீனுகாக நீங்க வந்து பாத்தீங்க இந்த படமே ஃபுல்லா சீன் தாங்க. இப்ப கொஞ்சம் அப்டேட் பண்ண மாதிரி நல்லா சூப்பராவே இருக்கு படம். வித்யாசாகர் மியூசிக் பாக்கும்போது நல்லா இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்டோட சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. திரும்ப அந்த படம் தியேட்டர்ல பாக்குறது எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸைட்டா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஸ்கிரீன்ல பாக்கும்போது இருந்துச்சு சின்ன இப்போ அவர் ஃபர்ஸ்ட் இப்போ பார்க்கணும் எங்க இருக்காரு. சூப்பர். ஆ நல்லா இருக்கு ப்ரோ பார்க்கலாம்.